இது ஆக்சுவலா காம்பவுண்ட் வாலோட நீங்க கம்பேர் பண்ணுங்க. நார்மல் காம்பவுண்ட் வால் விட இது அழகாவும் இருக்கு பாக்குறதுக்கு. துருவுங்கிறது ஒரு இடத்துல இது ஃபார்மே ஆகாதுங்க. இதுல என்ன திக்னஸ் என்ன சைஸ் வேணாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கலாம். 25 இயர்ஸ் மேலானாலும் இந்த ப்ராடக்ட் வந்து துருப்பிடிக்காத ஒண்ணாங்க. இந்த மஷ்ரூம் போல்ஸ் வந்து SS ஸ்டீல்ல பண்ணது. ஒரு காம்பவுண்ட் வால் பண்றதுல இருந்து ஒரு 25% உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வரும். இந்த காட்டு பண்ணி தொந்தரவு, இந்த பைசன் தொந்தரவு அதெல்லாம் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதுவும் இந்த எல்லாமே டாடா ஸ்டீல்ல பண்ணது. உள்ள இருக்கிறது என்னமோ அது கரெக்டா நம்மளுக்கு வெளியிலயும் தெரியும். மேலையும் கீழையும் தண்ணி உள்ள போகாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருப்பாங்க. ஓசை இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள போய் உள்ள எந்த ரஷ்டமே ஆகாது. இது அப்படி இந்த நேச்சரோட அழகை வந்து உள்ள இருந்தே நீங்க பாத்துக்கலாம், சேஃப்டியாவும் இருக்கும். நாங்க கொடுக்கறதா இருக்கிறதுல சீப்பஸ்ட் பிரைஸுங்க. ஆல் ஓவர் இந்தியால நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம போய் நம்ம டீம் ஸ்பெஷல் டீம் அனுப்பி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம கம்பெனி நேம், நம்ம கம்பெனி ஆக்சுவலா எவ்வளவு நாளா ப்ரோ ரன் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி வயர் நெட்டிங் கம்பெனி. நாங்க 25 இயர்ஸா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபென்சிங்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது? ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா செயின்லிங் ஃபென்சிங், பார்பெட் வயர், சிக்கன் மெஷ், பவுல்ட்ரி கேஜஸ், நாட்டட் ஃபென்ஸ், டாடா நாட்டட் ஃபென்ஸ். புதுசாக வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டாடா 3D வெல்ட் மெஷ். இப்போ பேசிக்காக என்ன ப்ரைஸ்லேருந்து போகணுமா ஸ்டார்ட் பண்ணுறோம்? பேசிக்காக 8 rupees வந்து நம்ம கிட்ட ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். வெறும் 8 rupees 8 rupees ஸ்டார்ட். இப்போ ஸ்பெஷலாக இது வந்துருக்கு, ஸ்பெஷலாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். என்ன ப்ராடக்ட் ப்ரோ, இது எங்கெங்கெல்லாம் ப்ரோ யூஸ் ஆகுது? ஆக்சுவலி இது வந்து டாட்டாவோட 3D வெல்டு. இது வந்து யூசேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பங்களாஸ்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபென்சிங் சொல்யூஷனாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக ஃபென்சிங் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக காம்பவுண்ட் வாலோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. நார்மலாக காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வரும்போது கிராக் வரும், திருப்பி பூச்சி பார்த்து திருப்பி அதை ரிமைண்டன்ஸ் நிறைய ஒர்க் இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல விசிபிலிட்டியும் கொடுக்கும். சைலண்ட் ஒரு ஏர் சர்க்குலேஷன், ஒரு விசிபிலிட்டி. அது இல்லாமல் நார்மல் காம்பவுண்ட் வால் விட இது அழகாகவும் இருக்கு பாக்குறதுக்கு. இது என்னன்னா, நீங்க கொஞ்சம் நாள் ஆனாலும் இப்போ அந்த இடத்துல அந்த இடம் ஒரு வால் வேண்டாம் அப்படினாலும் நீங்க ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ஸ் அண்ட் நட்ஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வேணாலும் திருப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ரீஇன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது என்ன மாதிரி ஹைட்ஸ்ல ப்ரோ கிடைக்குது நமக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா லெந்த் 8 ஃபீட் வரும், 8 ஃபீட் வந்து 8 ஃபீட் வந்துரும். ஹைட் வந்து 4 ஃபீட்ல இருந்து 8 ஃபீட் வரைக்கும் எல்லா ஹைட்டுமே அவேலபிள். ஓகே. சோ இப்போ இன் பிட்வீன்ல 6 ஃபீட் 7 ஃபீட் எதனால கிடைக்கும்? இதனால கிடைக்கும். இன்ஸ்டாலேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கும்? இன்ஸ்டாலேஷன் வெறும் இந்த மாதிரி பேனல்ஸா 8 ஃபீட் 8 ஃபீட் பேனல்ஸ் உங்களுக்கு தந்துருவோம். அப்புறம் இந்த போல்ஸும் வந்துரும் உங்களுக்கு. ஓ, போல்ஸ் இதோட நீங்களே கொடுத்துருவீங்க. அதுவும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் கிளாம்ப்ஸ், ஸ்பைடர் கிளாம்ப், இது மஷ்ரூம் போல்ஸ், நட்ஸ் எல்லாமே இதோட வந்துரும். இந்த பாட்டு வந்துரும். சோ இது வந்து கான்கிரீட்டுக்குள்ள, கான்கிரீட்டுக்குள்ள போயிரும் இந்த பார்ட். ஓகேங்களா? சோ இப்போ எவ்வளவு டெப்த் ப்ரோ நம்ம கான்கிரீட்டுக்குள்ள இருக்குறோம்? கான்கிரீட்டுக்குள்ள வந்து நமக்கு 1.5 feet இருக்கணும் போதும். ஸ்பெஷலா ஒரு கிரீன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கீங்க. என்ன பர்பஸ் ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெல்ட் மெஷ் இல்லாம இது GI வெல்ட் மெஷ். GI வெல்ட் மெஷ்க்கு மேல 80 மைக்ரான்ஸ்க்கு பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த மெயின்டனன்ஸ் ஹை லைஃப் இருக்கும். 25 இயர்ஸ் மேல ஆனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து துருப்பிடிக்காத ஒண்ணாங்க. பெயிண்ட் உறிஞ்சி வரது அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காதுங்க. இது வந்து நம்ம ஃபுல் சப்ளை அண்ட் டைரக்ஷன் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி தந்துருவோம். நம்மளே பண்ணி தந்துருவோம். நம்மளே பண்ணி தந்துருவோம். எந்த லொகேஷன் வேணாலும் நம்மளே போய் பண்ணிக்கலாம். ஷேப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு. சோ என்ன பர்பஸ் ப்ரோ இதுல? இங்க இருக்கிற ஒரு ஒரு பென்ஸுமே இதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இங்க இருக்கிற பென்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன திக்னஸ் ப்ரோ வரும்? ஆக்சுவலா இந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா 4 mm திக்னஸ். இதுக்கு மேல வந்து 80 மைக்ரான்ஸ்க்கு வந்து பவுடர் கோட்டிங் பண்ணிருக்காரு. இந்த ஈச் பெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 45-45 டிகிரியில மிடல்லையும் டாப்லையும் அப்புறம் பாட்டம்லயும் மூணு இடத்துல வந்திருக்கும். சோ இப்போ 4 ஃபீட்டுக்கு போட்டாலும் இந்த மாதிரி மூணு இடத்துல கொடுத்துருவாங்களா? 4 ஃபீட் போடும்போது உங்களுக்கு ரெண்டு இடத்துல பெண்ட் வரும். சோ ஹைட் ஏற அது மாதிரி ஹைட் ஏறும்போது நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ட் ஆட் ஆகும். சோ இந்த இதோட திக்னஸ்ல ஒரு என்ன ப்ரோ இது? இது வந்து பாத்தீங்கன்னா 60 mm லெந்த், 40 mm வித் இருக்கும். ஜெனரலா காமன் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுவும் டாட்டாவோட ஸ்ட்ரக்சரல் பைப்ஸ்ங்க. பெயிண்ட் பண்ணி வந்திருக்குங்க. மேலையும் கீழையும் தண்ணி உள்ள போகாத மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருப்பாங்க. ஓ, சோ இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள போய் உள்ள எந்த ரஷ்டமே ஆகாது. இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா? நம்ம ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. ஓகே. நாங்க ஃபுல் மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். எந்த லொகேஷனா இருந்தாலும் நாங்க வந்து பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா கேட்பாங்க எல்லாருமே. எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். நார்மலா ஃபென்சிங் பண்றதுக்கும் இதுக்கும் காஸ்ட் வைஸ் எந்த அளவுக்கு ப்ரோ டிஃபரன்ஸ் இருக்கும்? காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவா தான் இருக்குங்க. ஒரு காம்பவுண்ட் வால் பண்றதுல இருந்து ஒரு 25% உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வரும். பட் அதை விட உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி, லைஃபும் ஜாஸ்தி, லுக்கும் நல்லா இருக்கும். லுக்கும் நல்லா இருக்கும். லுக்கும் நல்லா இருக்கும். மேஜரா யார் யாருக்கும் ப்ரோ பெனிஃபிட்டா இருக்கும்? இது வந்து ரெசார்ட்ஸ்க்கு, பங்களாஸ்க்கு. இப்போ வந்து நீங்க ஒரு 5 feet காம்பவுண்ட் கட்டிட்டீங்க, ஒரு 4 feet காம்பவுண்ட் கட்டிட்டீங்க, அதுக்கு மேல இன்னொரு 3 feet இல்ல ஒரு 4 feet வந்து இந்த ஃபென்சிங் போடுறதுனாலும் அதுக்கு மேல நீங்க இந்த வெல்ட் மெஷ் ஃபென்சிங் போட்டுக்கலாம். க்ரீப்பர்ஸ் வந்து ஃபென்சிங்ல போட்டு விட்டா அது நல்லா இருக்கும். இந்த கார்டன் வச்சிருக்கிறவங்க, கார்டன் சுத்தி போட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபென்சிங் போடும்போது அதுல அந்த வெர்டிகல் கார்டன் மாதிரி கூட, அந்த மாதிரி வெர்டிகல் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 feet சொன்னீங்க, அது ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒரு பேனல் லென்த் வந்து 8 feet வந்துடும். ஹைட் மட்டும் தான் வேரி ஆகும். ஹைட் மட்டும் தான் வேரி ஆகும். புதுசாக வந்துருக்கு, நிறைய பேருக்கு வந்து விவரம் தெரியாது. ஸோ இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த நீங்கள் சொன்ன ஏரியாஸ்லாம் வந்து கான்கிரீட்ல தான் வந்து காம்பவுண்ட் வால்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு ப்ரோ
பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 lakh ஒரு காம்பவுண்ட் செவர் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, இது ஒரு 75,000 இந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். ஓ, அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு இடத்துல பண்ணிட்டீங்கனாலும் அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல திருப்பியும் நீங்கள் அதை இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஓ ஓகே, அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போகிற இல்லை, எந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ்? நாங்கள் ஸ்பெஷல் டீம் வச்சுருக்கோங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 1000 feet லென்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 days வந்து ஃபுல் ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கிரீன் கலர் நம்ம கொடுத்துருக்கோம்ல ப்ரோ, அது என்ன பெயிண்டா என்னது ப்ரோ? அது பவுடர் கோட்டிங். பவுடர் கோட்டிங், பவுடர் கோட்டிங். நம்ம இந்த வயருமே பவுடர் கோட்டிங், சைடுல வர இந்த ஆங்கிள்ஸுமே இது எதுவுமே, இது டோட்டல் ஃபுல்லாவே பவுடர் கோட்டிங். டாட்டாவோட ப்ராடக்ட்டுங்க, இந்த ஹோல் இதுவும் டாட்டாவோட ப்ராடக்ட். இப்போ வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்கீங்க, இதுதான் காமன் கலர் அங்க உள்ள கலர் ஆப்ஷன். நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்க அது இன்ஸ்டால் பண்ண சைட் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம், நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். சோலையூர்ல இருந்து நம்ம லைவா இந்த ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். 1.5 acre லேண்டுங்க, ஃபுல்லா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டீம் வச்சு. எல்லாமே அந்த 8 அடி 8 அடி வந்துடும், 8 அடி 8 அடி வந்துடும், 5 அடி ஹைட் போட்டிருக்காங்க. ஏரியா வந்து இப்படி மேடா போறதுனால இந்த மாதிரி ஷேப் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இந்த கேப்ல வந்து நம்ம பிளார்ஸ் இல்ல மண்ணு வச்சு நம்ம நிரப்பி விட்டுக்கலாம். மண்ணு வச்சு நிரப்பினாலே போதும், பண்ணிக்கலாங்க. இவங்க வந்து செங்கல் வச்சு ஒரு லைன் கீழே கல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஒரு நல்ல லுக்கா இருக்கும் இந்த இடத்துல. காமன் சேவருக்கு பதிலா இந்த ஃபென்சிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு இந்த மாதிரி அழகா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது மாதிரி உள்ள இருக்கிறது என்னமோ அது கரெக்டா நம்மளுக்கு வெளியிலயும் தெரியும். கவர்மெண்ட் பார்க்ஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் பார்க்ஸ், அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தீம் பார்க்ஸ். இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்கை ஸ்பிளிட் பண்ணுறக்கு, அப்புறம் இந்த பாஸ்கெட் பால் கிரவுண்ட் ஸ்பிளிட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஹைட் வந்து உங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா 7-8 அடி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இது வந்து 5 அடி தான் போட்டிருக்காங்க. 7-8 அடினா இன்னுமே ஹைட்டாக வரும் உங்களுக்கு, பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த ஸ்பைடர் நெட்லாம் இதில் எப்படி லாக் பண்ணியிருக்கு? ஸ்பைடர் நெட்லாம் இங்கே பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த இருக்கிற இந்த மஷ்ரூம் போல்ஸ் வந்து SST பண்ணது. ஸோ இங்கேருந்து இப்படி வெளியே வந்துடும். ஆமாங்க, இப்படி இது வந்து இந்த 2 இதையும் கிரிப்பாக இதோட பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த போல்ட் வந்து மஷ்ரூம் போல்ட் வந்து SST சீக்கிரம் துருப்பிடிக்காதுங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து தனி இது, இது தனி இது, ரெண்டு சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சு. ஆமாங்க ஆமாங்க. ஓகே ப்ரோ, ஸோ இப்போ ஹைட் வித்தியாசத்துக்காக இப்படி வச்சிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, ஒன்று ஒரு இதில் மாற்றி மாட்டினதுனால ஹைட் நம்மளுக்கு எந்த ஆங்கிள் இப்போ எவ்வளோ ஸ்டீப்பாக இருந்தாலும் நம்ம இந்த ஃபென்சிங் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. மலையில் எங்கே வேணால் போட்டு மலையில் போட்டுக்கலாம். மெயினாக இந்த ரெசார்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க வந்து அழகாக இருக்கிறதுக்காக தான் ஒரு இடத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நார்மல் ஃபென்சிங் போடாமல் இந்த மாதிரி ஒரு பியூட்டியான ஒரு 3D வெல்ட் மெஷ் போட்டோம்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. அது மாதிரி ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 28-60 kg/mm² இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்க. ஓ, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க, 1 mm² இந்த காட்டு பண்ணி தொந்தரவு, இந்த பைசன் தொந்தரவு அதெல்லாம் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக நல்லா தாங்கும். ஸோ அது வந்து இடிச்சாலும் நல்லது. ஆமாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கீழே காங்கிரீட் போட்டு உள்ள இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம இது ஃபில் பண்ணியிருக்கோங்க. அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த காங்கிரீட் வந்து இது பண்ணிருக்கோம். ஆமாங்க ஆமாங்க, நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கும். இந்த ஸ்க்ரூ நட்ஸ் அண்ட் போல்ஸ் இருக்கனால தான் சொன்னாங்க, ஈஸி டு ரிமூவ். ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வேணும்னாலும் நீங்க அதை மாட்டிக்கலாங்க. ஸோ இந்த காங்கிரீட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இது பண்ணி, ஆமாம், இந்த ஒரு பேனலையும் நம்ம கழட்டிக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்னா அழகாக நம்ம இந்த ஒரு பேனல் மட்டும் கழட்டிட்டாலே 8 அடிக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் ஆகும். கேட்டு கூட வச்சுக்கலாம். ஆமாங்க, கேட்டு கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல. கோயம்புத்தூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 1 or 2 hours. ஆமாங்க, அதான் நான் இங்கே நம்ம வந்து இன்ஸ்டாலே பண்ணி கொடுத்தோம். எல்லா இடத்துலையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாங்க. தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம போய் நம்ம டீம் ஸ்பெஷல் டீம் அனுப்பி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். சில பேர் வந்து நாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். எங்களோட ஃபுல் மெட்டீரியல் சப்ளை வந்து நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் டீமை வீடியோ காலில் வர வச்சு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோங்க. குறை இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியா. ஸோ இதில் வந்து அடிக்கடி மழை பெய்யும், மிஸ்ட் வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரும்புலாம் பார்த்தோன்னா உடனே துருப்பு இருக்கும், லைஃப் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்காது. ஆமாங்க. ஸோ இப்போ இதோட எப்படி ப்ரோ, இப்போ இந்த இடத்துக்கு வந்து நார்மல் ஸ்டீல் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி இது ஜிஐ ஸ்டீல். ஜிஐ ஒயருக்கு மேலே உங்களுக்கு 80 microns பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அதுவும் டாட்டாவோட ஒயருங்க, ஹை குவாலிட்டி ஒயர். ஸோ இது துருப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஒரு 20 fails ஆனாலும் துருங்கிறது ஒரு இடத்துல இது ஃபார்மே ஆகாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். காடு மலை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ ஈரப்பதமாக இருக்கும், எவ்வளோ ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கூட துருப்பிடிக்காது, அப்படியே இருக்கும். அதுதான் இந்த ஃபென்சிங்கோட ஒரு பெரிய ஸ்பெஷல். இப்போ இதை போட்டோன்னே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட ரிவ்யூஸ் எப்படிங்கிறோம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நாங்கள் இன்னொரு இடத்துலையும் போடணும், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்களா? ஒரு சுவர் கட்டிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற வியூ இல்லை உள்ள இருக்கிற வியூ வந்து அப்படியே மறைச்சிருவோம். இது அப்படியே இந்த நேச்சரோட அழகை வந்து உள்ளேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த லுக் வைஸ்க்காகவும் நிறைய பேர் வாங்கவும் நல்லா இருக்கும். டோட்டலாக எவ்வளோ ஏரியாக்கும் ப்ரோ இது? நம்ம டோட்டலாக நம்ம இது ஒரு 3 acres பண்ணி கொடுத்துருக்கோம். 3 acres பண்ணி, 3 acres. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துச்சு? மேக்ஸிமம் 1 week டைம் ஆச்சு ப்ரோ எங்களுக்கு. ஓகே, அவங்க கொஞ்சம் லெவலிங் ப்ராப்ளம்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஓகே, நாங்கள் எங்கள் டீம் வச்சு நம்ம லெவல் பண்ணி கொடுத்து நம்ம ஃபுல் இன்ஸ்டலேஷன் நம்மளே பண்ணி கொடுத்து. ஸோ 1 weekல் 3 acres, 1 weekல் 3 acres கவர் பண்ணிட்டோம் ப்ரோ. ஃபுல்லோ ஏக்கர்ஸ் பண்ணாலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குங்க ப்ரோ, உடனே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. இப்போ மார்க்கெட்டில் வந்து இதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், இதே மாதிரி நிறைய ஃபென்சிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, பட் எல்லாத்தையும் விட இதுதான் நிறைய லைஃப் தரும். எப்படி ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏன்னா ஜென்ரலாக எல்லாரும் இந்த ஃபென்சிங் பண்ணுறவங்க MS வந்து பவுடர் கோட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங் மட்டும் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, பட் உள்ளே இருக்கிற கம்பி வந்து துருப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அது கோட்டிங் லைஃப்
வந்து கம்மியா இருக்கும், லைஃப் கம்மியா இருக்கும். ஓகே ப்ரோ, இதுல வந்து ஜிஐ வயர்ல உங்களுக்கு பவுடர் கோட்டிங் பண்ணி வருது, இனி லைஃப் ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் இந்த எல்லாமே டாடா ஸ்டீல்ல பண்ணது. டாடா வந்து ஒரு வெல் ரெப்யூட்டேட் வந்து ஸ்டீல் கம்பெனி, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து எங்களோட ரா மெட்டீரியலுங்க. இதுலதான் நாங்க ஃபுல் ஃபென்சிங் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். சோ ரா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ரோலா தான் வரும், ரோலா தான் வரும். இதுதான் எங்க டாடாவோட ரா மெட்டீரியல். அங்க இதுல மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஃபென்சிங் வந்து ஹை குவாலிட்டியில இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போ நமக்கிட்ட இருக்கு இப்போதைக்கு? இதுல வந்து நம்ம கிட்ட ட்விஸ்ட் ஃபென்ஸ் இருக்குங்க, நார்மல் செயின்லிங் ஃபென்சிங் இருக்கு, டபுள் சைட் ட்விஸ்ட் இருக்கு, கீழே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் இதுல என்ன திக்னஸ் என்ன சைஸ் வேணாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரா மெட்டீரியல்ல நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இப்போ மேனுஃபேக்சர் பண்றோம்? ஆக்சுவலா நம்ம வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம், நார்மல் செயின்லிங் மேனுஃபேக்சர் பண்றோம். ட்விஸ்ட் ஃபென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காட்டு பண்ணி தொந்தரவு இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மயில் வந்து தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே ட்விஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் ட்விஸ்ட் ஃபென்சிங் முள்ளு முள்ளா இருக்கு, தெரியுதுங்களா? ஆமாங்க ப்ரோ, இது வந்து ஃபென்சிங்கோட டாப்லயும் வந்துடும் பாட்டம்லயும் வந்துடும். இது எதுக்காக ப்ரோ இந்த மாதிரி கொடுக்குறோம்? இது வந்து இந்த மயில் இந்த பேர்ட்ஸ் தொந்தரவு இந்த வயலெல்லாம் நாசம் பண்ணிடுது, விவசாயிகளோட வயல். அதுல இருந்து நம்ம சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பா ரெண்டு பக்கமும் கொடுத்துருவோம். கீழ் பக்கம் கொடுக்கறதுனால இந்த நாயோ இந்த காட்டு பண்ணியோ எதுவும் கீழே பூந்து வர முடியாது. டாட்டாவோட நாட்டட் ஃபென்சிங். இதுல இருந்து இப்போ நம்ம வாரண்டி கார்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வரோம். சோ இதுவும் நம்ம இன்னும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், இதுமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹெவி ஸ்டாக் வச்சிருக்கோம், எப்ப கேட்டாலும் ரெடியா இருக்கும் ப்ரோ. இது எல்லா சைஸஸ்மே கிடைக்கும், 6 ஃபீட், 5 ஃபீட், 4 ஃபீட். 4 ஃபீட்ல இருந்தே 4 ஃபீட்ல இருந்து இருக்குங்க. இப்போ ரோல் வந்து உங்களுக்கு 100 அடி நீளம் இருக்கு. இப்போ ஸ்பெஷலா நம்ம ஃபென்சிங்ல பண்றோம் ப்ரோ, அது வந்து என்ன டைமென்ஷன் கொடுத்தாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம். என்ன டைமென்ஷன்ஸோ எந்த திக்னஸ் கொடுத்தாலும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துறலாம். ஹை குவாலிட்டி டாடா ப்ராடக்ட்ல இருந்து பண்றது. சோ இப்போ எல்லாத்துக்குமே லைஃப்லாம் எப்படிங்க ப்ரோ இருக்கும்? எல்லாத்துக்குமே மினிமம் 25 இயர்ஸ் லைஃப் வரும். சார் இது என்ன ப்ராடக்ட் சார், வித்தியாசமா இருக்கு? இது வந்து வெல்ட் மெஷின். இது ஃபென்சிங் உள்ள மெட்டீரியல்ங்க. ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் கோழி எல்லாம் வளர்த்துவாங்க இல்லீங்களா? ஆமாங்க சார். அப்ப வந்து இந்த கோழி கீழே வெளிய போயிருப்பாங்க சிக்ஸ் எல்லாம். சோ அதுக்காண்டி வந்து நாங்க 2 ஃபீட்டுக்கு வந்து 2 இன்ச் கேப் கொடுத்துருக்கோம். 2 ஃபீட்டுக்கு பாட்டம்ல 2 இன்ச் கேப், மேல போக போக 3.5 இன்ச் கொடுத்துருக்கோம். வெல்ட் மெஷ் ஜிஐ டாடா வெல்ட் 100 ஜிஎஸ்எம் மெட்டீரியல்ங்க. ஓகே. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல வேற எங்கயுமே நான் பார்த்தது இல்ல. நம்ம கிட்ட மட்டும் தான் பண்றோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். நம்ம தான் 6 மந்த்ஸா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஃபென்சிங்ல செயின் லிங்க், நாட்டட் ஃபென்ஸ், பிளஸ் இந்த வெல்ட் மெஷ் நிறைய யூஸ் பண்றாங்க. செயின் லிங்க்ல ரூல் பேட் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லரம் ரூல் பேட் சைடுல ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. ரீசன் என்னன்னா கீழே 2 அடிக்கு நாங்க வந்து 2 இன்ச் கேப்ல வெல்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. 2 இன்ச் கேப் மேல போக போக 3 இன்ச் இருக்கு, 3.5 இன்ச் இருக்கு. இப்போ பிரைசிங்கே நார்மலா இருக்கு உங்களுக்கு. இது வந்து டாடாவோட 100 ஜிஎஸ்எம் வயர் உங்களுக்கு. 100 ஜிஎஸ்எம் டாடா வயருங்க. 270 ஜிஎஸ்எம் இருக்கு டாடால. இது நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ இப்போ இதோட லெந்த் டைமென்ஷன்லாம் என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இது எகனாமிக்கா இருக்கும், ரீசனபிளா இருக்கும் ரேட் வைஸ் பார்த்தா. சோ யாருக்குலாம் இது பெனிஃபிட்டா இருக்கும் சார்? ஒன்லி ஃபார்மர்ஸ்க்கு தாங்க. இப்போ நம்ம ஃபென்சிங் பார்த்தோம்னா 1 அடி ஹைட்ல இருந்து 15 அடி வரைக்கும் எல்லா ஹைட்லயுமே உங்களுக்கு ஃபென்சிங் அவேலபிள் இருக்கு. நாங்க மேனுஃபேக்சரிங் 1 அடியில இருந்து 15 அடி வரைக்கும். இது வந்து 15 அடி வரும். ஆமா 15 அடி வரும். இந்த சைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன காஸ்ட் வந்து ப்ரோ? நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 ரூபாயில இருந்து கிடைக்கும். எப்படி ப்ரோ இவ்வளவு பிரைஸ் கம்மியா நமக்கு கிடைக்குது? பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல்க் குவாண்டிட்டில டாடா ரா மெட்டீரியல் இருக்குங்க. சோ நம்மளால அதனாலதான் நம்ம அந்த பிரைஸ்ல கொடுக்க முடியுது. நாங்க கொடுக்கறதா இருக்கிறதுல சீப்பஸ்ட் பிரைஸ்ங்க. அது கம்மியா கிடைக்குதுன்னா அந்த வயரோட குவாலிட்டி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். எங்க கிட்ட நம்பி வாங்க, கரெக்டான குவாலிட்டியில கரெக்டான பிரைஸ்ல உங்களுக்கு சொல்யூஷன் தரும். ப்ரோ இப்ப எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து காமிச்சிருந்தீங்க. சோ இப்ப வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அப்படின்னா, சோ எப்படிங்க ப்ரோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணுவாங்க? ஆல் ஓவர் இந்தியா நம்மளுக்கு சப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண இவ்வளவு இருக்கு குவாண்டிட்டி? 50 ஃபீட்ல இருந்து எத்தனை 10,000-20,000 ஃபீட்னால நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே. சோ இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கும் ப்ரோ. இப்ப டைரக்டா விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா நம்ம லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு? கோயம்புத்தூர் சிங்கானல்லூர்ல உப்பிலிப்பாளையம்ல இருக்கு. உப்பிலிப்பாளையம்ல இப்ப டைரக்டா இங்க விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். இங்க விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரோ. சோ இப்ப ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எப்படிங்க ப்ரோ? எல்லா ஊர்லயும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களா? நம்மளே டைரக்டா சப்ளை பண்ணுவாங்க ப்ரோ. நமக்கு வந்து பிரான்சஸ் கோயம்புத்தூர், பல்லடம், உடுமலைப்பேட்டில் 3 பிரான்சஸ் இருக்கு. நம்ம எங்க இருந்து வேணாலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃபீஸ்ல நம்ம புக்கிங் பண்ணிடுவோம். உங்க ஏரியாக்கே ரீச் ஆயிரும், நீங்க அங்க போய் எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா எத்தனை நாள் ரெடி பண்ணி தருவீங்க? மினிமம் 2 டேஸ்ல வந்து ஆர்டரோட குவான்டிட்டியை பொறுத்து நம்ம ஒரு 1 வீக் டு 2 டேஸ்க்குள்ள வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம வீடியோ பார்த்து கேட்டாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி. தேங்க்ஸ்.